வணக்கம், ராமச்சந்திரன் பேசுகிறேன் ஸ்கூல் சக்ஸஸ்லேருந்து. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம், குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கும் அதிக மார்க் எடுப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும். இதில் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அது சம்பந்தமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதிக மார்க் எடுப்பதும் நன்றாக படிப்பதும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு திறமை அடிப்படையில். இப்போ அதை வந்து அந்த திறமை காம்பிட்டன்ஸ், சாதாரண ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஹீஸ் அ காம்பிட்டன்ட் பர்சன் அப்படின்போம். அதாவது மிக திறமையான நபர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், அவர் நினைச்ச காரியத்தை சாதிச்சு முடிப்பார், செய்து முடிப்பார். அப்போ அதுக்கு அந்த அந்த திறமைக்கு அடித்தளம் என்ன அப்படிங்கிறது மூணு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நாலேஜ். நாலேஜ் அப்படின்னா அறிவு, அதாவது என்ன அறிவு, அதை பற்றின இன்ஃபர்மேஷன், எது என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ இங்கே வந்து படிப்பதும் படிக்கிறத பற்றி அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டால் மூளை அண்ட் படிக்கக்கூடிய விஷயம். அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நாம் என்ன படிக்கிறோம், எதற்காக படிக்க வேண்டும், என்ன படிக்கிறோம், எதற்காக படிக்கிறோம், இதை படித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த படித்த இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ண போகிறோம். ஸோ பாடத்தை படிக்கும்போது அதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும், புரிஞ்சதுக்கப்புறம் கேள்வி பதிலை பார்க்கணும். இதெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டா அந்த பாடம் ஆஸ் இட் இஸ் முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி என்ன இருக்கிற என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பாடத்தை யாரும் படிக்கிறது இல்லை, கேள்வி பதிலை மட்டும்தான் மனப்பாடம் பண்ணுறாங்க. அண்ட் மனப்பாடம் மெமரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு அனதர் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். மெமரைஸ் பண்ணும்போது அது ஏன் மெமரைஸ் பண்ணக்கூடாது, மெமரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அப்படித்தான் படிப்போம். 14 வயசு வரைக்கும் நிச்சயமாக மெமரைஸ் பண்ணி தான் படிப்பாங்க, மனப்பாடம் பண்ணி தான் படிப்பாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த மனப்பாடம் என்பது புரிந்து கொண்டு அப்புறம் படிப்பாங்க. அதுதான் அதோட ப்ராசஸ். இப்போது படிக்கும்போது என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடங்களை புரிஞ்சுக்கணும், புரிந்து கொண்டு படிக்கும்போது எப்போ வேணால் திரும்ப அழைக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம், ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்ளிக்கலாம். அந்த அந்த படித்த என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது எங்கே இது அப்ளை ஆகுது, இது என்ன, இதை வச்சு என்ன நடக்குது, இது எங்கெங்கே பார்க்கலாம், இந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து இதுதான் மூளை. இதில் இருக்கிற திறமைகள் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ஐம்புலன்குள்ளதான் உள்ள இன்ஃபர்மேஷன் வருது, இன்புட் வருது. கண், காது, மூக்கு தொடர்றது, சுவை, இது அடிப்படை புலன்கள். இதில் தான் நாம் அந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த செய்தி அந்த தகவல் வந்து நம்ம மூளை கிட்டும்போது அந்த மூளை எப்படி அதை வந்து வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செயல்கள் ஒரு செயல் பார்க்கும்போது, சப்போஸ் லெட்டஸ்டே ரீடிங், லிசனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது படிக்கிறது, கேட்கறது, புரிந்து கொள்வது. இப்போ இந்த
மூணு செயல்கள் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்தே செய்ய வேண்டுமானால் இதுக்கு என்னென்ன உதவுது, என்னென்ன அடிப்படை திறமைகள் வேணும் அப்படின்னு கேட்டால் லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் வேணும். ரெண்டாவது காம்ப்ரிஹென்ஷன் வேணும், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. மூணாவது ஆடிட்டரி ப்ராசஸிங், கேட்டுட்டு அதை உள்ளே வந்து அதை ப்ராசஸ் பண்ணி எடுக்கணும். அது என்ன சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி எடுக்கணும். அண்ட் விஷுவல் ப்ராசஸிங், நான் என்ன பார்க்குறேன், எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் எப்படி எழுதியிருக்கு இப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்த்ததுக்குள்ள இது இந்த நாலு அடிப்படை திறமைகள் ஒருங்கிணைந்தே செயல்பட்டால்தான் ஒரு குழந்தையினால் சரியாக படிக்கவோ இல்லை கேட்கவோ இல்லை புரிந்து கொள்ளவோ முடியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம், நேம் அண்ட் ஃபேக்ட்ரி கால் அல்லது ஸ்பெல்லிங் படிக்கிறது இல்லைன்னா ரைட்டிங் மட்டும் எழுதுவது, எழுதுறதுக்கும் தேவை என்ன அப்படின்னு கேட்டால் ஆடிட்டரி ப்ராசஸிங் அண்ட் விஷுவல் ப்ராசஸ் மீனிங் ப்ராசஸிங் ஸ்பீடு, இது ரெண்டும் முக்கியம். அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் ரெண்டு மூணு அடிப்படை திறமைகள் ஒருங்கிணைந்தே செயல்பட்டால்தான் அந்த வேலை நடக்கும், இல்லைன்னா அந்த செயல் நடக்காது. அப்போது இது நடக்கிறது எங்கே அப்படின்னு கேட்டால் மூளையில் நடக்குது, மண்டையில் நடக்குது, மண்டைக்குள்ளே நடக்குது. அப்போது அதுக்குண்டான செயல் திறமைகள் அங்கே செவ்வனே அதை செய்ய வேண்டும். ஒன்று அடுத்தது வந்து முக்கியமான விஷயம், நாம் எப்படி கற்றுக்குறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஒன்று ஒரு விஷயம் கேட்குறோம், இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேட்டுட்ருக்குறீங்க இன்புட், இது உங்களோட அடிப்படை திறமைகளை வச்சு கவனிக்கிறீங்க. அட்டென்ஷன், கவனிக்கும் தன்மை, ஒர்க்கிங் மெமரி செயல்படக்கூடிய அந்த திறமை அண்ட் ப்ராசஸிங் ஸ்பீடு. இப்போ நான் சொல்கிற ஸ்பீடில் உங்களால் கவனிக்க முடிஞ்சால் ஓ இதுதான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸிங். இப்படியே திரும்ப திரும்ப கேட்டால் ஓகே இது வந்து ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உரமாக வச்சுப்பீங்க. இதுதான் மெமரைசிங்கில் நடக்குது. எவ்வளோ கவனமாக படித்து உடனே திரும்ப படிக்கும்போது இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸிங் நடக்குது. இப்போ மோஸ்டாக குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அடிப்படை இது மூணுமே உபயோகித்து இந்த அந்த விஷயத்தை மெமரைஸ் பண்ணிடுறாங்க, கேள்வி பதிலுக்கு மெமரைஸ் பண்ணிடுறாங்க. இதுலேருந்து அடுத்த லெவல் போக மாட்டேங்கிறாங்க. அதாவது இது வந்து பேசிக் திங்கிங், ஹையர் திங்கிங் போகும்போது என்ன அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து நிறைய மற்ற திறமைகளை யூஸ் பண்ணிக்கணும். லாஜிக் ரீசனிங், லாங் டேர்ம் மெமரி, ஆடிட்டரி ப்ராசஸிங், விஷுவல் ப்ராசஸிங், இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் நாம் படிக்கக்கூடிய விஷயம் என்ன, எங்கே அது அப்ளை ஆகுது, எங்கெல்லாம் இது இருக்கும், எங்கெல்லாம் செயல்படுத்தலாம், இது என்ன விஷயம், இது எங்கெல்லாம் செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து அடுத்த லெவல் திங்கிங் போவோம் சொந்தமாக. அப்போ அங்கே வந்து விவாதிப்போம், கருத்து பரிமாற்றம் நடக்கும், விவாதிப்போம், அதை பற்றி நிறையா விஷயங்கள் அடுத்த லெவல் படிக்கலாம், இதெல்லாமே நடக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த விஷயம் நடக்கிறது இல்லை. இன்றைக்கி குழந்தை வந்து பாடம் படிக்காமல் க்வெஸ்சன் ஆன்சரை மட்டும் மக்க பண்ணி மெமரைஸ் பண்ணிவிட்டு போய் எக்ஸாமில் அப்படியே போய் வாந்தி எடுத்து மார்க் வாங்கிடுறாங்க. நல்ல மார்க் வாங்கணும்னா ஓகே மார்க் வாங்குறாங்க, உடனே திரும்ப படிக்கும்போது மார்க் வாங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் என்ன படித்தா அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு கேளுங்க அந்த விஷயத்தை பற்றி கேளுங்க தெரியாது அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு உள்ளே பதியவே இல்லை. ஏன்னா அவங்க ஹையர் திங்கிங் ஆர்டர் அந்த இந்த திறமைகளை உபயோகிக்கவில்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து ஸ்கில்ஸ், அதாவது திறமைகள், எப்படி படிப்பது, எப்போ படிப்பது அப்படிங்கிற விஷயத்தை உள்ளாய்வது. அதாவது படிக்கிறது அப்படிங்கும்போது நிறைய விஷயம், நிறைய அடிப்படை திறமைகள் இருக்குது. அதில் வந்து அடிப்படை திறமைகள் ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங், ஓரல் காம்ப்ரஹென்ஷன், இதெல்லாம் அடிப்படை. இப்போ இது எப்படி நான் கற்றுக்கிறேன்,
அது அந்த கத்துக்கிறத வச்சு அது என்ன, அது எப்படி பண்ண வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், இதெல்லாம் முக்கியமான விஷயம். இது வந்து திறமைகள், ஸ்கில்ஸ் அப்படிங்கிற இதில் வருது. இப்போ ஸ்கில்ஸில் பார்த்தா எபிலிட்டிஸ் திறமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், சக்ஸஸ்ஃபுல் நல்ல படிப்பதற்குண்டான ரெண்டு விதமான இருக்குது, ஸ்பெசிஃபிக் அண்ட் ஜென்ரல். ஸ்பெசிஃபிக்கில் பார்த்தீங்கன்னா லிங்க்விஸ்டிக்ஸ், பாஷைகளை மொழிகளை பற்றி தெரிந்து கொள்வது, மேத்தமெட்டிக்கல் கணக்களை பற்றி தெரிந்து கொள்வது, விஷுவல் இன்ட்ராபர்ஸ்னல் இன்டர்பர்ஸ்னல், இதெல்லாமே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள், பிரத்யேக விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வது. ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெகுலேட்டிவ் எபிலிட்டிஸ், காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், கம்யூனிகேட்டிவ் எபிலிட்டிஸ், இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கிற திறமைகள். இந்த திறமைகள்லாம் வளர்த்துக்கொண்டால்தான் உள்ள வந்து நம்ம மூளையும் ஒருங்கிணைந்தே செயல்பட்டு நம்ம படிக்க முடியும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளோட ஆட்டிடியூட் இல்லைன்னா அணுகுமுறை. எந்த அளவுக்கு நான் வந்து திறமையாக செயல்படுறேன், எப்படி நான் இதை வந்து இந்த விஷயத்தை பார்க்குறேன், என் படிப்பு அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நான் பார்க்குறேன், அப்போ இது அப்போது அது எப்படி பார்க்குறேன், அது அதுக்கு வேண்டி நான் என்ன செய்கிறேன், அண்டு புரியாது நான் கேட்குறேன்னா கிளாரிஃபை பண்ணிக்கிறேன்னா, இதெல்லாம் அடங்கியிருக்கு. ஐயோ கேட்டால் அடிப்பாங்க, இல்லை தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற பயம் இருந்தது அப்படின்னு கேட்டால், என்னோடய படிப்பாங்க நானே முட்டுக்கிட்டேன் விட்டுருவேன். அப்போது ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து என்னோடய அணுகுமுறைனா எப்படி இந்த படிப்பு அப்படிங்கிறத பார்க்குறேன். அடுத்தது முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால், நம்ம திறமைகளை அனுசரித்து இப்போ ஒரு வகுப்பறையில் பார்க்கும்போது ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அதில் 20 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸலண்ட்டாக தானாக படிச்சுப்பாங்க, அவங்களுக்கு தேவையானது விஷயங்கள் மட்டும்தான், இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க முன்னாடி போயிடுவாங்க. அண்ட் 20% பசங்க வந்து என்ன சொல்லி கொடுத்தாலும் முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவார்கள். இது 20 இந்த சைடு வேர்ஸ்ட் அப்படிங்களாம், இது 20 இந்த சைடு எக்ஸலண்ட் அப்படிங்களா, இந்த நடுவில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 30% 80% வாங்குற மக்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லையில் ரைட் சைடில் குட், 80% வாங்குறாங்க, 75-70% வாங்குறீங்கன்னா குட், அதே 40% வாங்குறீங்கன்னா புவர். ஆக்சுவலி அப்படி இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், இந்த நடுவில் நிற்கிற பசங்களை வந்து அவங்களுக்கு தேவையானவற்றை அறிந்து உதவி செய்தால் அவங்க வந்து இந்த ரைட் சைடு போகிறதுக்கு முற்படலாம். தே பிகம் எக்ஸலண்ட், குட் இன் ஸ்டடீஸ், குட் இன் ஸ்போர்ட்ஸ், எந்த விஷயம் எந்த செயலாக இருந்தாலும் நன்றாக செய்வார்கள். ஆனால் அந்த கவனிப்பும் அந்த அன்பும் பாசமும் அரவணைப்பும் இல்லை அப்படின்னு கேட்டால் இந்த சைடு போயிடுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நல்ல மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு கேட்டால், உங்களோட அடிப்படை திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது வந்து பாடங்களை படிக்க வேண்டும். பாடங்களை படித்து புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் கேள்விப்பதில் க்வெஸ்சன் ஆன்சரை எழுதி, அதுக்கப்புறம் படித்து க்வெஸ்சன் ஆன்சர் படிச்சிங்க அப்படின்னு கேட்டால் அடிப்படையில் அந்த லெசன், இந்த பாடம் புரிந்து முடியும். எங்கிருந்து எப்படி வேணால் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடலாம், பாடத்தை புரிந்து கொண்டால். அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இது சம்மந்தமாக என்ன கேள்விகள் இருந்தாலும், என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் தைரியமாக கூப்பிட்டு கேளுங்க, விளக்கப்படும், விளக்கம் அளிக்கப்படும். ரொம்ப நன்றி.